हेलो फ्रेंड्स इनकी वीडियो ना मीन मीलम रेडी पड़ पोन इतक ना मार्केट मीनो वेस्ट वांगे अलिय बकेट मिक्स पड़को कनिंज ना पढ़ते वापम आड पड़ा अद उष्ट ना वो मीनो वेस्ट मटमेंोड़ नाट सक आड पड़ो मीनो वेस्ट एंतको अद अलव नाट सको टू इज टू टू रेस्योमारी ना टू केजी एड़े मीनो वेस्ट टू केजी एदा और कुछ वे ना मिक्स पाको इत रेडो ना मर्जा अब ना कलकलना अंड पुना फॉम आना अंत प्रास वेस्ट आना मिक्स पाको और 5 मिनट्स मिक्स पन्नेंगे तप्पिल्ल इंद मीन अमिलत्तिल नरीय सत्तुकल इरुक्कु इदु नम्म नम्म चेडिक्कु कुडुक्कुम्बोधु नम्म चेडि नल्ला सेलिप्पा वलरुम इदु नींगा इलैगलुक्कु स्प्रेयुम पन्नलाम इल्ल डायरेक्टा वेरुक्कु ऊत्तलाम डायरेक्टा अदावदु तन्नियोड मिक्स पन्नी दान ऊत्तणुमे तवर अप्पडिये वंदु यूस पन्न कूडादु ना वंदु वीट्ल एन्नोड वीट्टु तोट्टत्तुक्कु यूस पन्नुम्बोधु 10 लिटर वाटर எடுத்துக்கிட்டா அதல 200 ml மீன் அமிலம் வந்து mix பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது டவுட் வருதுன்னா நீங்க डायरेक्टली வேர்லயே கூட ஊத்திக்கலாம் ஒன்னும் தப்பு பிரச்சனை இல்ல இதல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த நீங்க ஸ்ப்ரே பண்ற இலையோட திக்னஸ் பொறுத்து நீங்க யூஸ் பண்ற மீன் அமிலத்தோட அளவு மாறும் இப்போ தென்னை இல்ல கரும்பு இல்ல பழமரங்கள்ல இந்த கொய்யா அந்த மாதிரி இலைகளுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் மீன் அமிலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது இதே திக்னஸ் கம்மியாக இருக்கும் போது மீன் அமிலத்தோட அளவையும் குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஓவர் டோசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா பயிர் வந்து வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இது கிட்டத்தட்ட 3 to 4 வீக்ஸில் ரெடி ஆகிடும் அது நீங்க ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா அத ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல பழ வாசனை வரும் அந்த பழ வாசனை வந்தாலே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க இது ஒரு பாட்டில்ல போட்டு 6 मंथ வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் லேயர் லேயரா தான் போட போறேன் ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை அடுத்து நம்ம mix பண்ணி வெச்சிருக்கிற அந்த மீன் அமிலம் மறுபடியும் ஒரு நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஒரு லேயர் லேயரா தான் போட போறேன் ஏன்னா தவறுதல ஏதாவது ஒழுங்கா mix பண்ணாம விட்டுறதா கூட அது ஒன்னோட ஒன்னு நல்லா merge ஆகட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்றேன் நீங்க gloves மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கவர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களால போட முடியலனா நீங்க பாக்ஸ்ல ஒரு நல்ல டைட்டா போட்டு மூடிட்டு ডেইলি ஒன்ஸ் மட்டும் லைட்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க அதுல இருந்து வர ஹேர் வந்து வெளிய போறதுக்காக இப்போ யூரியா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல இந்த மீன் அமிலம் யூரியாவோட பலமடங்கு சத்து இருக்கு முக்கியமா பூ பூக்கும் போது இந்த மீன் அமிலத்தை வந்து நம்ம தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய பூ எடுக்கும் மகரந்த சேர்க்கை ஏற்படும் நிறைய பிஞ்சு புடிக்கும் காய் காய்க்கும் இது வந்து 75% வந்து வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படுது மீதி 25% வந்து பூச்சி விரட்டியா செயல்படுது சப்போஸ் நாங்க வந்து வெஜிடேரியன் இந்த மாதிரி எங்களால மீன் எல்லாம் வாங்க முடியாது அது கொஞ்சம் அருவருப்பா இருக்கு எங்களால அதை ரெடி பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன் நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க இதே ரேஷியோ தான் நீங்க வாழைப்பழம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுல நாட்டு சக்கரையும் எடுத்துக்கணும் அது ரெண்டு நல்லா mix பண்ணிட்டு இதே process தான் அதையும் ஒரு ஹார்டட் கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 3 to 4 வீக்ஸ் கழிச்சு நீங்க யூஸ் வடிகட்டி யூஸ் பண்ணலாம் பட் எல்லாமே லிமிட் தான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணனும்னு இருக்கு ஓவர் டோசேஜ் ஆகாம பாத்துக்கோங்க அதே மாதிரி மீனோட கழுவு கிடைக்காதவங்க முழு மீனும் யூஸ் பண்ணலாம் ஆனா முழு மீனை விட மீனோட கழுவுல தான் ரொம்பவே சத்து அதிகம் இந்த process எப்படி நடக்குதுனா மீனோட கழிவும் நாட்டு சக்கரையும் ஒன்னோட ஒன்னு சேரும்போது நுண்ணுயிர் வந்து பெருகும் அந்த நுண்ணுயிர் வந்து நம்ம வந்து இதல செடிகளுக்கு வந்து
வேர்கள் மூலமாக ஊற்றுறோன்னா அது வந்து இன்னும் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி நமக்கு செடிக்கு வந்து நிறைய சத்து கொடுக்கும். ஃபைனலாக இன்னும் லாஸ்ட்டாக ஒரு லேயர் போட்டு இந்த மாதிரி லைட்டாக சும்மா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கவர் மாதிரி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், 3 to 4 வீக்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, இது வந்து உங்களுக்கு இன்னுமே டவுட் இருக்குது, இல்லை உங்களால் முடியலன்னும் போது ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.